ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ளஸுக்கு ஒரு தரமான ஆஃபர்ன்ற போட்டிருக்கான். நான் ஏன் நான் எதாவது எதை பற்றி பேசினாலும் பார்த்தீங்கன்னா நீ ஐஃபோன் ரொம்ப அடிக்கிற அப்படின்ட்டு கமெண்ட்ஸை சொல்லுவீங்க. ஒரு பெட்ரு ப்ரைஸுக்கு வந்திருக்கு. நான் அதை வந்து டீட்டெயில்டாக சொல்லணுன்றக்காண்டி தான் பெரிய வீடியோ. இல்லை ஷார்ட்ஸில் கன்வே பண்ணலாம். ஷார்ட்ஸில் இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸை கன்வே பண்ணும்போது டக்கு டக்குன்னு கீ பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு புரியாது. அதனால தான் ஒரு 3 to 5 minutes இது என்னன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நான் 14 ப்ளஸுக்கு, அதாவது இன்றைக்கி நான் இப்போ ஷூட் பண்ணுற டேட் வந்து 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024. இன்றைக்கி முடிஞ்சால் உடனே வாங்கிடுங்க. இப்போதைக்கு லைவில் இருக்குது. நானும் கூடிய சீக்கிரம் சாரி, இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது 9:45 12 மணிக்கு சேலுன்னு போட்டிருக்கான். ஆனால் இப்போவே அதே இது இப்போ 9:45 ஆஃபர் ப்ரைஸில் தான் ஐஃபோன் 14 ப்ளஸ் காட்டுது. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்த்து டக்குன் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 14 ப்ளஸோட ப்ரைஸ் இப்போ உள்ள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,999 ரூபா. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76,000-78,000 நினைக்கிறேன், அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து 58,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ளஸ் ஆஃபரில் இருக்குது. ஐஃபோன் 14 எவ்வளோ ப்ரைஸ்லமாக இருக்குது? அது வந்து 56,000 ரூபாய்க்கு இருக்குது. இது 56,000, இது 59,000. 3,000 டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு பெரிய சைஸ் டிஸ்பிளே, பெரிய பேட்டரி பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ உண்மையிலே ஒர்த்து. இது இந்த 14 ப்ளஸ் மாடலுக்கு மட்டும்தான் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போட்டிருக்கான். அது போக எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர் இருக்குது. 56,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும். அது என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா 3,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேல்யூவில் வந்து மைனஸ் ஆகும். ஸோ 59,000-3,000 கழிச்சிங்கன்னா 56,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஐஃபோன் 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது போக HDFC கிரெடிட் கார்டுக்கும் ஒரு 3,000 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. அது எப்படின்னா நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு அந்த 3,000 ரூபான்றது கேஷ்பேக்ன்றது கிடைக்கும். ஸோ 14 ப்ளஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒருத்து பெரிய பேட்டரி இருக்கும், நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்கும். என்ன உங்களுக்கு என்ன அந்த ப்ரோ லெவலில் கேமரா பார்த்திங்கன்னா இருக்காது, அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து வராது. பட் நீங்கள் வந்து எனக்கு ஐஃபோன் யூஸ் பண்ண ஆசை, பேட்டரி நல்லா நிற்கணும், கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ளஸ் வாங்குங்க. இன்றைக்கே உடனே போய் வாங்கிடுங்க. 59,000 ரூபா ஆஃபர் ப்ரைஸு. அது போக நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோ இல்லை, அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோ இல்லாட்டி நீங்கள் வந்து HDFC கிரெடிட் கார்டை வச்சு இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது போக எக்ஸ்சேஞ்ச் வேல்யூமே கொஞ்சம் ஆஃபரில் தான் போட்டிருக்கேன். உங்கள் பழைய ஃபோனை என் 1 ப்ளஸ் 70 பார்க்கும்போது 8,500 ரூபாய் என்னமோ காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆஃபரும் இருக்குது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி வாங்க, இல்லை வாணும்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னது, இப்போ வந்து இன்னொரு 2.5 மாதம் 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 சீரீஸ் வந்துடும். 16 சீரீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த 15 ப்ரோ மேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டிடுவான். ஸோ நீங்கள் யாராச்சும் ப்ரோ சீரீஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் ஸ்டோரில் போய் வாங்காமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊர்களில் இருக்கிற பஜார்களில் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னி யாரும் 15 ப்ரோ மேக்ஸ் புது ஃபோன் ஓப்பனே பண்ணாது 110,000 ரூபா சொல்லுவாங்க. ஒரு தெரிஞ்ச கடையானா 1,05,000 ரூபாய்க்கோ 1,08,000 ரூபாய்க்கோ நீங்கள் வாங்க முடியும். அதே இது ஜஸ்ட்டு ஒரு 10 நாள் யூஸ் பண்ணது, 30 நாள் யூஸ் பண்ணது அப்படின்ற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95,000 ரூபாய்க்கோ இல்லை 1,00,000 ரூபாய்க்கோ கொடுப்பாங்க. ஏன்னா ஐஃபோனை பொறுத்தவரை சீரியல் நம்பரை போட்டால் எப்போ ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். அதை பார்த்தே நீங்கள் தெளிவாக வாங்கிடலாம். சீரியல் நம்பர் வெரிஃபை பண்ணாலே ஒரிஜினல் இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ 16 சீரீஸ் வந்ததுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலுமே புதுசாக பாக்ஸோடு உள்ள பீஸ் வந்து கிடைக்காது, டிமாண்டாக இருக்கும். 1,20,000 வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் இது வந்து போன வருஷம் நான் 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கலான்னு பார்க்கும்போது ஸ்டாக்கே இல்லை. ஏன்னா 15 ப்ரோ மேக்ஸ் வந்ததுக்கப்புறம் இது 14 ப்ரோ மேக்ஸை நிப்பாட்டிட்டானுங்க, பாக்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் செகண்ட்ஸில் 95,000 ரூபாய்க்கு வாங்கினேன், இத்தனைக்கு 1 இயர் யூஸ்டு போனேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாணும்னு நினைக்கிறவங்க இப்போவே பிளானை போட்டு உடனே வாங்கிடுங்க. இன்னொன்று, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் 28ஆம் தேதி ஜூன் 2024 இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏற்றுலாம் ஏற்றிடுவான். ஸோ இந்த 128 GB மட்டும்தான் ஆஃபர் இருக்குது. 128 GB 59,000 ரூபாயா, 256 GB வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி 10,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. பட் பேஸ் வேரியன்ட் உண்மையிலே ஒருத்தர் செக் அவுட் பண்ணி பாருங்கள். A50 பயானிக் சிப் வேறு இருக்கும், பெரிய பேட்டரி, பெரிய டிஸ்பிளே இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.